Loyola என்றாலே தனி தன்மை. Loyola என்றாலே அப்படி அதிர்ந்ததுல ரஜினீஸ்வரர் மாதிரி அதிர்ந்தது அப்படி. பேர் கெட்டதுல சும்மா அதிர்ந்து இல்லங்கிற மாதிரி. அன்பான நண்பர்களே, மாணவ மாணவியர்களே, இது ஒரு உற்சாகமான திருவிழா, லயோலா திருவிழா. இந்த மாணவர்கள் மாணவிகளுடைய சந்தோஷம்தான் எதிர்காலத்தின் எழுச்சி என்பது திரையுலக அனைவருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி என்று பரபரப்பாக பேசப்படுகின்ற கல்லூரியில் முதலிடத்தில் இருக்கும் கல்லூரி நமது லயோலா கல்லூரி என்பதை யாராலும் மறுக்க முடியாது. லயோலா கல்லூரி என்றாலே எனது அடையாளம் என்கிறார்கள் மாணவர்கள். லயோலா கல்லூரி என்றாலே எனது பெருமை என்கிறார்கள். லயோலா எங்களுடைய ஸ்டைல்டா அப்படிங்கிறாங்க. நிறைய இடத்துல நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். மாணவர்கள் குதூகலிப்பாக இருக்க வேண்டும், உற்சாகமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு மாணவிகள் எந்த வகையிலும் சளைத்தவர்கள் என்று துள்ளி குதியுங்கள் மாணவர்களே. யாருமே உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. ஏனென்றால் இது உங்களுடைய விழா, உங்களுடைய திருவிழா என்று நினைத்துக் கொள்ளுங்கள். நடனமாக இருக்கட்டும், அங்கே பாட்டாக இருக்கட்டும், அங்கே நடிப்பாக இருக்கட்டும், உங்களுடைய எந்த பிரச்சனைகள், உங்களுக்கு என்ன தேவை என்றாலும், முன்னதாக வருக பேரரசு வந்திருந்தார், இயக்குனர் அமீர் அவர்கள் வந்திருந்தார், அருமை இளமை ததும்பும் படங்களை தந்த காதல் கொண்டேன், துள்ளுவதோ இளமை, இப்படி பல படங்களை தந்த கஸ்தூர ராஜா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஆகவே மாணவ மாணவிகளே, லயோலா என்றாலே உங்க சேர்மன், உங்க பிரின்சிபல் எல்லாருமே எங்கள் குடும்ப நண்பர்கள். குடும்பம் இது. இந்த குடும்ப விழா சிறப்பாக இருக்கும். எதிர்காலத்தில் வெறும் விழாவோடு மட்டுமில்லாமல் இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பெண்மணிகளும் மாணவிகளும் சரித்திரத்திற்கு மேல் சரித்திரம் படைக்க, ஒரு ஜெயலலிதா போல, அண்ணா இந்திரா காந்தி போல, ஒரு கல்பனா சாவலா போல மாபெரும் சரித்திரம் படைக்கின்ற மாணவிகளாக மாறுவீர்கள். இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் மிகப்பெரிய சவாலுக்குரிய ஒரு ஆனந்தாக, ஒரு டெண்டுல்கராக, மிகப்பெரிய சாதனை படிக்கின்ற இளைஞராக மாறுவீர்கள் என்று கூறிக்கொண்டு இப்படி ஒரு வாய்ப்பை தந்த கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.